நீங்க ஓடிடி அப்படினா என்ன சார் அது வந்து நம்ம இந்தியாவுக்கு எப்போ வந்திருக்கு வந்துச்சு இதுல என்னெல்லாம் நமக்கு சாதக பாதகங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் நீங்களே சொல்றீங்க ஓவர் தி டாப் அப்படினா ஆக்சுவலா ஓடிடியோட இது நம்ம சினிமா என்டர்டெயின்மென்ட்னா தியேட்டர்ல ஒரு சினிமா எடுக்கிறோம் தியேட்டர்ல போய் பார்க்கறோம்ன்றது மட்டும் தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டே இருக்கோம் ஓடிடி வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் ஃபெமிலியர் ஆயிருக்கு நம்ம எல்லாருக்குமே ரீச் ஆயிருக்கு அதாவது எல்லாருக்குன்னா அதிகமான மக்களுக்கு ஏற்கனவே சில பேருக்கு தெரியும் இது எப்ப ரீச் ஆயிடுச்சுன்னா இந்த COVID-19ல எப்ப லாக்டவுன் போட்டு படம் முதல் முதல் பெரிய ஒரு ஆர்டிஸ்டோட படம் ஓடிடியில ரிலீஸ்ன்றதை நம்ம அலௌன்ஸ் பண்ணாங்களோ அப்பதான் இது வந்து பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு ஆனா இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா நீங்க ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் சினிமாவை காட்டி ஓடிடி பெரிய தளமா இருக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா த வேர்ல்ட்லயே த பெஸ்ட் வெப் சீரியஸ் இன்னைக்கு நிறைய பேர் எல்லாருக்கும் வெப் சீரியஸ்னா தெரியாத ஆட்களே கிடையாதுன்ற அளவுக்கு ஆயிடுச்சு இந்த கேம் ஆஃப் த்ரோன் அப்படின்னு ஒரு வெப் சீரியஸ் அதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பார்த்து வியக்கக்கூடிய மிகப்பெரிய வியக்கக்கூடிய படங்களை விட பிரம்மாண்டம் இருக்கும் அதுல ஸோ அது வந்து வேர்ல்டுல ரொம்ப ரொம்ப டாப்பஸ்ட் பொசிஷன்ல இருந்த ஒரு வெப் சீரியஸ் அது எத்தனையோ சீரியஸ் போயிட்டு இருக்கு அதெல்லாம் உட்காந்து பார்த்தோம்னா என்ன இவ்வளவு பிரம்மாண்டமா வெப் சீரியஸ் நம்ம நினைக்க தோணும் ஓடிடியோட விஸ்வரூபம் நமக்கு தெரியும் அதோட எவ்வளவு பிசினஸ் இருக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் இது பல ஆண்டுகள் ஆயிடுச்சு நம்ம இது பூம் ஆகி நமக்கு இப்பதாங்க எனக்கு தெரிஞ்சு லாக்டவுனுக்கு அப்புறம் தான் எல்லார் வாயிலையுமே ஓடிடின்ற வார்த்தை வரதுங்க இந்த ஓடிடி அப்படின்னா அது என்ன இப்ப நம்ம ஓடிடி அப்படின்னு சொல்லி சொல்றோம் அது என்ன சார் இப்ப நம்ம இந்தியாவில வந்து என்ன மாதிரியான பேர்ல எல்லாம் இருக்கு இப்போ பிரைம் இதுல சொல்றாங்க அமேசான் பிரைம் அப்படின்றாங்க இந்த மாதிரி வேற என்னென்னலாம் சார் இருக்கு அந்த என்ன பிராண்ட் நேம்ல இருக்கு ஓடிடின்னா நம்ம நெட்ஃபிளிக்ஸ் சொல்றோம் அமேசான்ல பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு கேட்டகரிஸ் வைக்கிறாங்க அதாவது மினிமம் ஒரு பே எப்படி நம்ம வந்து பாத்தீங்கன்னா மால் தியேட்டர்ல போய் பாக்குறதுக்கு ஒரு டிக்கெட் ரேட் இருக்கும் நார்மல் தியேட்டர்ல ஒரு டிக்கெட் ரேட் அதே மாதிரி பிரைம்னு ஒன்று இருக்கு நீங்க புது படங்கள் ரிலீஸ் ஆன ஒரு வாரம் பத்து நாள் படங்கள் இப்ப பார்த்து உங்களுக்கு லேட்டஸ்டா வந்து பொன்மகள் வந்தால் சூரியரை போட்டு இந்த மாதிரி படங்கள் டைரக்டாவே ஓடிடியில ரிலீஸ் ஆயிடுச்சு இந்த மாதிரி பிரைம் இருக்கு இன்னைக்கு வந்து எல்லா நெட்வொர்க்குமே இன்னைக்கு ஓடிடியை வந்து ஃபாலோ பண்றாங்க நீங்க எம்எக்ஸ் பிளேயர்னு ஒரு பிளேயர் அது அதோட தளம் வந்து ஒரு பிளேயர் நம்ம யூஸ் பண்ணோம் படங்கள் பார்க்கணும் அவங்களே இன்னைக்கு நிறைய அதர் ஓடிடியில இருந்து படங்கள் வாங்கி ரிலீஸ் பண்றாங்க ஜி ஃபைவ் வந்திருக்கு அது மாதிரி நீ டோட்டலா நிறைய பத்து பேர்லாம் சொல்ல முடியாது எப்படி நம்ம வந்து படங்களும் தியேட்டரும் எவ்வளவு சொல்றோமோ அது மாதிரி ஓடிடி தளங்களும் இன்னைக்கு அதிகமாயிடுச்சு எல்லாத்துக்கும் மேல